காலேஜ் டிஆர்விக்கு எக்ஸாம்க்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை பிளே இல்லாமல் எப்படி விண்ணப்பிப்பது அப்படின்றத பத்தி ரொம்ப கிளியரா இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ்ல நம்ம பர்சனல் டீடைல்ஸ் கேட்கறாங்க, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அண்ட் நிறைய டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண சொல்றாங்க. ஓவராலா இதுக்கான ஃபீ பேமெண்ட் எவ்வளோ அண்ட் இதுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நிறைய சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பத்தி ரொம்ப கிளியரா இந்த வீடியோல பார்ப்போம். ஓவராலா நம்ம இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ்ல நமக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட டீடைல்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் அண்ட் இதுக்கான அட்ரஸ், நம்மளோட அட்ரஸ், அப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரி, நம்மளோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஸோ நம்மளோட எல்லா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனையும் இதில் இன்புட் கொடுக்குற மாதிரி இருக்கும். மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் அதுக்கப்புறம் நம்மளோட எக்ஸாம் பர்டிகுலர், அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் டீடைல்ஸ். சப்போஸ் நான் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா நம்மளோட எம்ப்ளாய்மெண்ட் டீடைல்ஸ் அண்ட் அதை தாண்டி நம்ம என்ஓசி அப்ளை பண்ணிட்டோமா இல்லை அப்ளை பண்ணலையா அதை பத்தின டீடைல்ஸும் கேட்குறாங்க. டாக்குமெண்ட் அப்லோடிங்கை பொறுத்த அளவுக்கு ஒரு 15 டாக்குமெண்ட் கிட்ட கேட்குறாங்க. நம்மளோட கல்வி தகுதியை பொறுத்து இது மாறுபடும், 15 ல் இருந்து 20 வரைக்கும். ஸோ இது எல்லாமே வந்து தேவை. இது எல்லாத்தையும் பற்றி ரொம்ப கிளியராக இந்த வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. அண்டு இதுக்கான அப்ளிகேஷன் லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். இந்த லிங்கை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஸ்டார்டிங் டேட் வந்து கொடுத்துருக்காங்க, அப்புறம் எண்டிங் டேட் கொடுத்துருக்காங்க. April 29 தான் வந்து எண்டிங் டேட்டு. இந்த டேட்டுக்குள்ள நம்ம ஃபீயே பே பண்ணியிருக்கணும். ஸோ பேமெண்ட் வந்து முடிச்சிருக்கணும் இந்த டேட்டுக்குள்ள. நம்மளோட டேட் ஆஃப் எக்ஸாமினேஷனும் வந்து இதில் கிளியராக மென்ஷன் பண்ணிக்காங்க, 4/8/2024 அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு இது அப்ளை பண்ணுறப்போ நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னோட பர்சனல் சஜஷன் என்ன அப்படின்னா, ஸோ அட்லீஸ்ட் ஒரு April 10 to 15 நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் போக 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 நமக்கு வந்து அந்த சர்வர் எரர் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லா எக்ஸாமில் அப்ளை பண்ணுறப்பையும் வரும். ஸோ அதை வந்து தவிர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் முன்னாடியே அப்ளை பண்ணிடுங்க. அண்ட் முன்னாடியே அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு ஏதாவது டாக்குமெண்ட் தேவை, அதுக்கு டைம் எடுக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் டைம் எடுத்து அதை வந்து அதை வாங்கிக்கலாம். சப்போஸ் என்ஓசி இல்லை கேரக்டர் சர்டிஃபிகேட் இதெல்லாம் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து கூட வாங்கிக்கலாம். அண்டு இந்த அப்ளை பண்ணுறப்போ நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனில் முக்கியமானது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து கேட்டகரி சூஸ் பண்ணுறப்போ ரொம்ப காஷியஸாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் அண்ட் உங்களோட கட் ஆஃபும் இதை பேஸ் பண்ணி தான் வந்து அமையும். அதனால் இதை வந்து கொஞ்சம் ப்ராப்பராக ஃபில் பண்ணுங்கள். அண்ட் அப்ளை பண்ணுறப்போ நீங்கள் வந்து ஃபோன் நம்பரும் அண்ட் உங்களோட மெயில் ஐடியும் கொடுக்குற மாதிரி இருக்கும். இது ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் தான் வந்து உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸும் வரும், ஓடிபி வரும். சப்போஸ் உங்களுக்கு ஓடிபி ரிசீவ் ஆகலை அப்படின்னா மெயிலில் ஸ்பேமில் செக் பண்ணி பாருங்கள், அங்கேயும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்டு இந்த ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறப்போ நம்ம வந்து பேங்க்கில் போய் கட்ட முடியாது, ஒன்லி ஆன்லைனில் மட்டும்தான் பே பண்ண முடியும் அப்படின்றத ரொம்ப கிளியராக மென்ஷன் பண்ணிக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட முறை வந்து பேமெண்ட் பண்ணுறப்போ அது வந்து ரீஃபண்ட் பண்ணப்படாது அப்படின்றத ரொம்ப கிளியராகவே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு தடவை பே பண்ணுறப்பயே கொஞ்சம் காசியஸாக இதை வந்து பே பண்ணுங்கள். நெட்ஒர்க் நல்லா இருக்க சமயத்தில் அண்ட் சேம் டைம் நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ பேமெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டு பே பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் முக்கியமான விஷயம். ஏன்னா ரெண்டு மூணு தடவை நான் பே பண்ணணும் அப்படின்னாலுமே ரீஃபண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்றத ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காங்க. இமெயில் ஐடி, ஸோ இதுக்கு அடுத்த பேஜ் போனோம் அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன். இப்போ தான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ரிஜிஸ்ட்ரேஷன் பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் கொடுக்கணும். இமெயில் ஐடி கொடுத்த பின்னாடி நமக்கு ஒரு ஓடிபி வரும், இது நம்மளோட இன்பாக்ஸில் வரலாம் அல்லது ஸ்பேம் ஃபோல்டரில் வரலாம், ரெண்டுலையுமே செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஓடிபி கொடுத்த உடனே ஓடிபி வெரிஃபைடு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படி சொல்லி வந்துடும், இமெயில் வெரிஃபைடு சொல்லிட்டு. இதே மாதிரி ஃபோன் நம்பருக்கும் கொடுத்தீங்க அப்படின்னா மொபைல் வெரிஃபைடு அப்படின்னு சொல்லி ஒரு இது வந்துடும். அண்ட் அதுக்கடுத்து இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ இப்போ தான் வந்து நமக்கு பேசிக் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இந்த இடத்துல வந்து நம்மளோட யூசர் நேம், யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து நம்மளோட மெயிலுக்கு சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கே போய் பார்த்துக்கலாம் மெயில் அண்ட் ஃபோன் நம்பருக்கு. மெயிலுக்கு முன்னாடியே வந்துடும், ஃபோன் நம்பருக்கு கொஞ்சம் லேட்டாக வரலாம். எனக்கு அப்படி தான் வந்துச்சு நான் அப்ளை பண்ணுறப்போ. அண்ட் அதை தாண்டி இந்த நம்மளோட 6th கிளாஸில் காலேஜ் சிஆர்பி எக்ஸாமுக்கான ஃபுல் கம்ப்ளீட் ப்ரிப்பரேஷன் வந்து போயிட்டுருக்கு. தமிழ், இங்கிலீஷ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எஜுகேஷன் அண்ட் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த சப்ஜெக்ட் எல்லாத்துக்குமே வந்து ஃபுல் ப்ரிப்பரேஷன் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இதை தாண்டி வேறு ஏதாவது சப்ஜெக்டில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக பேப்பர் ஒன்று வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான கம்ப்ளீட் ப்ரிப்பரேஷன் காலேஜ் சிஆர்பி 2024க்கான கம்ப்ளீட் ப்ரிப்பரேஷன் வந்து போயிட்டு இருக்கு. 100க்கும் மேற்பட்ட டெஸ்ட் இருக்கும். இது எல்லாமே லைவ் கிளாஸஸாக உங்களுக்கு இருக்கும். அண்ட் இதுக்கான ரெக்கார்டிங்ஸும் உங்களுக்கு வந்து கிடச்சிரும். உங்களுக்கு தேவைப்படுறப்ப நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், இதுக்கான பிரிண்டட் ஸ்டடி மெட்டீரியலும் உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம், போத் ஃபார் பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ ரெண்டுக்குமே. ஸோ அட்மிஷன் ரிலேட்டடான குவரிஸ் அல்லது அப்ளை பண்ணுறப்ப வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம், இந்த ரெண்டு நம்பருக்கும். அண்டு ஸோ இப்போ தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ப்ராசஸை முடிச்சிருக்கோம், ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸை. நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறப்போ நம்மளோட பாஸ்வேர்டு வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஆட்டோ ஜென்ரேட்டட், அது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் சேஞ்ச் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு இந்த இடத்துல பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு அந்த பழைய பாஸ்வேர்டையும் நியூ பாஸ்வேர்டையும் போட்டிங்க அப்படின்னா யுவர் பாஸ்வேர்டு ஹேஸ் பீன் சேஞ்ச்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும்.
அண்ட் அதுக்கடுத்து இப்போ தான் நம்ம அப்ளிகேஷன் ப்ராசஸே வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இந்த இடத்துல நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து இந்த டீட்டெயில்ஸ்லாம் ரொம்ப கிளியராக இருக்கும். அதாவது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னென்ன என்னென்ன இருக்கும், என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும், எல்லா விஷயத்தை பற்றியும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. தேவைப்பட்டால் அதையுமே நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கடுத்து இதே மாதிரி 2019 ஒரு தடவை இந்த காலேஜ் சிஆர்பிக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ நிறைய பேர் அப்ளை பண்ணி ஃபீ பே பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எஸ் கொடுத்துட்டு நீங்கள் ஃபீ பே பண்ண தேவையில்லை, அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நேம் ஆஃப் த போஸ்ட் அப்படின்னு பார்க்குறப்போ நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு அப்ளை பண்ணுறீங்களா இல்லை எஜுகேஷன் காலேஜுக்கு அப்ளை பண்ணுறீங்களா அப்படின்றது இந்த இடத்துல கேட்குறாங்க. இது ரொம்ப முக்கியம், இதை வந்து ஃபில் பண்ணிடுங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சப்ஜெக்ட் அப்டேட் ஃபார், இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து உங்கள் ப்ராப்பரான சப்ஜெக்டை வந்து போடுங்க. ஏன் அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து இதே இடத்துல வந்து கேட்பாங்க, அதை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. இந்த இடத்துல ஒரு தடவை சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல ப்ராப்பராக வந்து சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்த பின்னாடி நம்மளோட ஃபுல் நேம் வந்து கேட்டிருக்காங்க, பர்சனல் டீட்டெயில்ஸ். ஸோ இந்த காலம் வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ், நேமு, ஜெண்டர், அப்புறம் அவங்களோட ஐடி கார்டு, ஐடி ப்ரூஃபோட நம்பரு, டேட் ஆஃப் பர்த். டேட் ஆஃப் பர்த்தை பொறுத்தளவுக்கு நம்மளோட எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் கொடுக்கணும், மாற்றி கொடுக்கக்கூடாது. ஸோ ஃபாதர்ஸ் நேம், அப்புறம் தனியாக இனிஷியல், இதெல்லாம் வந்து நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸில் வந்துடும். அதுக்கப்புறம் கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ், கம்யூனிட்டியை பொறுத்து தான் நம்மளோட கட் ஆஃபும் நம்மளோட அப்ளிகேஷன் ஃபீயும் வந்து மாறும். அதனால் அது ரொம்ப முக்கியமான ஒன்று. அண்டு நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எங்கே வாங்கியிருக்கீங்க, எப்போ இஷ்யூ பண்ணாங்க, என் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட நம்பர் என்ன, இதெல்லாம் வந்து இந்த இடத்துல கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கடுத்து உங்களோட அட்ரஸ், கம்யூனிகேஷன் அட்ரஸ் அண்ட் பெர்மனன்ட் அட்ரஸ், நீங்கள் தேவைப்பட்டால் ரெண்டும் ஒரே இதை வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து ஸ்பெஷல் கேட்டகரி, சப்போஸ் நீங்கள் வந்து ஸ்பெஷல் கேட்டகரிக்கில் வரீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துட்டு அதுக்கான பர்டிகுலர்ஸையும் இந்த இடத்துல கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆர்எல்ஸ் நீங்கள் நோ கொடுத்துட்டு போயிடலாம். அண்ட் அதுக்கடுத்து குவாலிஃபிகேஷன், குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு நீங்கள் 10th 12th டிப்ளமோ படிச்சிருந்தீங்க அப்படின்னா டிப்ளமோவையும் போடணும். யூஜி பிஜி டிகிரி அண்ட் இன்டகிரேட்டட், ஒருவேளை நீங்கள் 5 வருஷமும் படிச்சிருந்தீங்க, யூஜி பிஜி வந்து சேமாக படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதையுமே நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்து எம்பில், பிஹெச்டி, நெட்டு, இந்த இடத்துல என்ன அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம செட்டு அல்லது ஸ்லெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. செட் அல்லது ஸ்லெட் ரெண்டுமே ஒரே விஷயம்தான், இந்த இடத்துல குழப்பம் தேவையில்லை. ஸ்லெட் அப்படின்னா ஸ்டேட் லெவல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், செட் அப்படின்னா ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த இடத்துல ரெண்டையுமே கொடுத்துருக்காங்க. பட் ரெண்டுமே சேம் தான், அதை பற்றி குழம்ப தேவையில்லை. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் அடுத்து செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு ஒவ்வொன்றா வந்து கிளிக் பண்ணிட்டு நம்ம ஃபர்தராக போகலாம். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணுற எல்லா விஷயத்துக்கான ப்ரூஃப் வந்து கீழே கொடுக்கணும், அதுக்கான டாக்குமெண்ட்டையும் அப்லோட் பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்கான அந்த சீரியல் நம்பரு, அதுக்கப்புறம் அந்த என்ன சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க அதெல்லாம் கேட்பாங்க. ஸோ எஸ்எஸ்எல்சியை பொறுத்தளவுக்கு நீங்கள் 10th மார்க் ஷீட் நம்பரு, அதுக்கப்புறம் வந்து இந்த பேசிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு அதே மாதிரி 12th கொடுத்துட்டு டிப்ளமோ, ஸோ டிப்ளமோ, அதுக்கடுத்து யூஜி டிகிரி. யூஜி டிகிரி பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் டிகிரி சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் இல்லது ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கலாம், ரெண்டில் ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கலாம். அதுக்கடுத்து உங்களோட சர்டிஃபிகேட் நம்பரு, அதுக்கப்புறம் நீங்கள் முக்கியமாக வந்து நீங்கள் ரெகுலரில் பண்ணியிருக்கீங்களா டிஸ்டன்ஸில் பண்ணியிருக்கீங்களா அதுவுமே இந்த இடத்துல கேட்குறாங்க, அதையும் நீங்கள் கொடுக்கணும். அண்டு பிஜி டிகிரி, பிஜிலையும் அதே மாதிரி தான். ஸோ நான் சொன்னேன் இல்லையா ஆல்ரெடி நீங்கள் என்ன மேஜர் சப்ஜெக்ட் அங்கே சூஸ் பண்ணுறீங்களோ ஸ்டார்டிங்கில் அது வந்து இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், இதை நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது அதுக்கப்புறம். ஸோ அதை வந்து கொஞ்சம் காசியஸாக வந்து கொடுங்க. அண்டு சர்டிஃபிகேட் நம்பர் வந்து நீங்கள் அந்த பிஜியில் கொடுத்த மாதிரியே ஏதோ உங்களோட டிகிரி அல்லது ப்ரொவிஷனல் ரெண்டில் ஏதோ ஒன்று கொடுத்துக்கலாம். அண்டு நேம் ஆஃப் த டிகிரி இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணிவிட்டு எங்கே படித்தோம், எந்த டியூரேஷனில் படித்தோம் இதெல்லாம் வந்து கொடுத்துக்கணும், என்ன பர்சன்டேஜ் மார்க்கு. அண்ட் அதே மாதிரியே வந்து பிஜியை பற்றி பார்க்குறப்போ ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, என்ன அப்படின்னா நீங்கள் வந்து டைரக்ட் சப்ஜெக்டில் அப்ளை பண்ணுறீங்களா இல்லை ஈக்குவல் சப்ஜெக்டில் வந்து அப்ளை பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. டைரக்ட்னா நீங்கள் அதுக்கு எந்த ஒரு ஈக்குவலன்ட்டும் இல்லை, நான் டைரெக்டாக என்னோட எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு வந்து ஈக்குவல் சப்ஜெக்ட் வந்து வச்சுருப்பீங்க. அப்படி நீங்கள் அந்த கேட்டகரிக்குள்ளே வரீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸும் இந்த இடத்துல வந்து கொடுக்கணும், என்ன ஈக்குவல் சப்ஜெக்ட் கிளைம் பண்ணுறீங்க அப்படின்றது எல்லாமே. ஸோ அதுக்கான வேலிட ப்ரூஃபையும் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் பின்னாடி. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரெகுலராக பார்ட் டைமாக அதெல்லாம் வந்து பார்க்க முடியும். ஸோ பிஹெச்டி டிகிரியை பொறுத்தளவுக்கு ஒரு கிளியராக ஒரு விஷயம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பிஹெச்டி டிகிரி ஆஃப் த கேண்டிடேட் ஹாஸ் பீன் அவார்டட் இன் த ரெகுலர் மோட். அதாவது ரெகுலர் மோட் மீன்ஸ் நீங்கள் ஃபுல் டைமாகவும் பண்ணிக்கலாம் பார்ட் டைமாகவும் பண்ணிக்கலாம், ஆனால் இதெல்லாம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும். என்னென்னா ரெண்டு எக்ஸ்டர்னல் எக்ஸாமினேஷன் வந்து உங்களுக்கு வந்திருக்கணும், பிஹெச்டி வந்து ஓப்பன் வைவாக இருந்துக்கணும், அதுக்கப்புறம் வந்து ரிசர்ச் பேப்பர்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ இந்த இடத்துல வந்து பிஹெச்டிக்கும் நீங்கள் டிகிரி அல்லது ப்ரொஃபஷனல் ஒன்ஸ் வந்து கொடுக்கலாம். அப்புறம் வந்து உங்களோட சர்டிஃபிகேட் நம்பரு, யூனிவர்சிட்டி, என்ன டாப்பிக்கில் பண்ணீங்க, அப்புறம் என்ன டியூரேஷனில் பண்ணீங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், மோட் ஆஃப் ஸ்டடி நீங்கள் ஃபுல் டைம்லேயும் வந்து கொடுக்கலாம், பார்ட் டைமும் கொடுக்கலாம், ரெண்டுக்குமே வந்து ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களோட நெட்டு சர்டிஃபிகேட்டோட நம்பரு, செட்டு சர்டிஃபிகேட்டோட நம்பர். சப்போஸ் நெட் இருந்தீங்க அப்படின்னா நெட்டு, செட் இல்லை அப்படின்னா செட்டு, இல்லை ரெண்டுமே வந்து கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஸோ வந்து நீங்கள் கடைசியில் வந்து இதுக்கான ப்ரூஃப் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த சர்டிஃபிகேட் நம்பர் சப்போஸ் உங்களுக்கு தெரியலை, இல்லை இந்த சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கேன்ட்ட அதை டவுன்லோட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை, கமெண்ட் பண்ணுங்கள், நான் எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன், அது எல்லாமே நம்ம பண்ண முடியும் நம்மளால். உங்களோட நம்பர் மட்டும் இருந்தால் போதும், நம்ம எடுத்துக்கலாம். அண்டு ஸ்லெட்டோட டீட்டெயில்ஸ் அதையும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ ரெண்டையும், ரெண்டுலேயும் செட்டு ஸ்லெட்டு ரெண்டுலேயும் சேம் விஷயம் தான் வரும், எந்த ஒரு டிஃபரன்சியேஷனும் வராது. அடுத்து நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாப்பப் வரும், ப்ளீஸ் செக் த டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ் மட்டும் ரெட் கலரில் இருக்கும். அதை நீங்கள் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பாக்ஸ் வந்து போயிடும், நீங்கள் அடுத்த பேஜுக்கு வந்து போகலாம். ஸோ அப்ளை பண்ணுறப்போ ஒருவேளை நீங்கள் வந்து பிஎஸ்டிஎம்க்கு எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கான டாக்குமெண்ட்டையும் சப்மிட் பண்ணணும். ஸோ எஸ் அப்படின்னா எஸ் கொடுத்துட்டு அதுக்கான பர்டிகுலர்ஸ் வந்து நீங்கள் கீழே கொடுத்துருங்க, நோ அப்படி இல்லாட்டி நோ கொடுத்துட்டு நீங்கள் அடுத்த பேஜ் போய்க்கலாம். அண்டு ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸை கிளைம் பண்ணுறீங்களா இல்லையா. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்ன்றத எதை சொல்கிறாங்க இந்த இடத்துல அப்படின்னா, கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் நீங்கள் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அது வந்து எக்ஸ்பீரியன்ஸாக கிளைம் பண்ணிக்கிறாங்க. அதாவது கெஸ்ட் லெக்சராக நீங்கள் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் ஒர்க் பண்ணும் பட்சத்தில் நீங்கள் வந்து ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத இந்த இடத்துல கொடுக்கலாம், அதை மட்டும்தான் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸாக கொடுக்க முடியும். ஒருவேளை நான் வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் காலேஜில் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு இயர் ஒரு கவர்மெண்ட் காலேஜில் ஒர்க் பண்ணியிருக்கேன், அடுத்து ஒரு ரெண்டு இயர் ஒரு கவர்மெண்ட் காலேஜில் ஜிஎல் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் இந்த எல்லா இதையுமே நீங்கள் கொடுத்துக்கலாம் மல்டிபிளாக. அதில் என்னென்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு வந்து லைக் எந்த லெவலுக்கு நீங்கள் வந்து டீச் பண்ணீங்க, யூஜி லெவலுக்கா பிஜி லெவலுக்கா, என்ன சப்ஜெக்ட் டீச் பண்ணீங்க, அப்புறம் எத்தனை வீக் வந்து டீச் பண்ணியிருக்கீங்க, ஒரு வீக்குக்கு எத்தனை பீரியட் வந்து டீச் பண்ணியிருக்கீங்க, என்ன டியூரேஷன், இது எல்லாமே ரொம்ப கிளியராக கொடுக்கணும். ஏன்னா வந்து இது எக்ஸ்பீரியன்ஸில் வந்து ஆட் ஆகும், அதனால் இந்த இடத்துல சேவ் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் அடுத்து தேவைப்பட்டால் இன்னொரு தடவை கூட ஆட் பண்ணிக்கலாம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், இல்லை அப்படின்னா இல்லை கொடுத்துட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் போனோம் அப்படின்னா உங்களோட எக்ஸாமினேஷன் பர்டிகுலர், நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல எக்ஸாம் எழுத போறீங்க, தமிழ்நாடுக்குள்ள, அப்பார்ட் ஃப்ரம் தமிழ்நாடு நீங்கள் உங்களால் எழுத முடியாது, தமிழ்நாடுக்குள்ள நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல எழுதுறீங்களோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிட்டு ஃபைனலி உங்களோட அப்ளிகேஷன் ஃபீ வந்து கொடுத்துருப்பாங்க, உங்களோட கேட்டகரியை பேஸ் பண்ணி அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க, அப்ளிகேஷனோட ஃபீ வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த செக் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா லைக் அடுத்து என்ன கேட்பாங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ். ஒருவேளை நீங்கள் மத்திய அல்லது மாநில அரசாங்கத்தில் ஒரு உதவி புரியும் பணியாளராக இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் சென்ட்ரல் அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா அந்த டீட்டெயிலையும் இந்த இடத்துல கொடுக்கணும். எஸ் கொடுத்துட்டு உங்களோட என்ன இடத்துல எந்த போஸ்டிங்கில் ஒர்க் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் வந்து எப்போ ஜாயின் பண்ணீங்க, என்ஓசி வாங்கிட்டீங்களா, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்களா, அப்போ சப்போஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா அது எங்கேருந்து வாங்கினீங்க, யார் இஷ்யூ பண்ணலாம், இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து கொடுக்கணும். கொடுத்துட்டு இந்த மாதிரி செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அடுத்த பேஜுக்கு வந்து போகலாம். ஸோ டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறப்போ நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்ன இருக்குது, ஒரு 16 to 20 டாக்குமெண்ட் வந்து கேட்குறாங்க நம்மளோட கல்வி தகுதியை பொறுத்து. அப்ளிகண்ட்டோட ஃபோட்டோ, ஸோ நம்மளோட ஃபோட்டோ, சிக்னேச்சர், அதுக்கப்புறம் வந்து நம்மளோட கம்யூனிட்டி டீட்டெயில்ஸு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் வந்து எஸ்எஸ்எல்சி 10th சர்டிஃபிகேட்டு, 12th சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் யூஜி டிகிரி சர்டிஃபிகேட்டு, பிஜி டிகிரி சர்டிஃபிகேட்டு, யூஜி கன்சாலிடேட்டட், பிஜி கன்சாலிடேட்டட். ஸோ நீங்கள் டிகிரிக்கு பதிலாக ப்ரொவிஷனலும் வந்து இந்த இடத்துல கொடுக்கலாம். அதே மாதிரி பிஹெச்டிக்கும் டிகிரி அல்லது ப்ரொவிஷனல், நெட்டு நீங்கள் சப்போஸ் அந்த இடத்துல நீங்கள் டிக் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அது எல்லா டாக்குமெண்ட்டும் இந்த இடத்துல கொடுக்கணும், நெட்டு ஸ்லெட்டு அல்லது செட்டு. அட் சேம் டைம் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட் பதிலாக நீங்கள் வந்து டிசியும் கொடுக்கலாம். டிசி வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, லாஸ்ட்டாக நீங்கள் படித்த காலேஜ் இருப்பீங்க இல்லையா, அந்த காலேஜில் வாங்கின டிசியை வந்து கொடுத்துருக்கணும், அதை வந்து கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்டு கேரக்டர் சர்டிஃபிகேட் வந்து வாங்கியிருக்கணும், ஒரு கெசட்டட் ஆஃபீஸர்லேருந்து வாங்கியிருக்கணும். ஸோ ஒரு கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் வந்து கேரக்டர் சர்டிஃபிகேட் வாங்கி அதையுமே அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் ஃபோட்டோ அண்ட் ஐடென்டி கார்டு, ஒரு ஆதார் கார்டோ இல்லை கவர்மெண்ட்டால் இஷ்யூ பண்ணப்பட்ட ஏதோ ஒரு ஐடி கார்டோ நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் இந்த ரெண்டு விஷயம் மட்டும் வந்து இமேஜ் அப்லோட் பண்ணணும், மற்ற எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நம்ம வந்து
பிடிஎஃபாக வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் இமேஜோட சைஸ் அதிகமாக இருக்குது, இல்லை பிடிஎஃபோட சைஸ் அதிகமாக இருக்குது, என்னால் அப்ளை பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஒரு லிங்க் தரேன், அதுலேருந்து நீங்கள் ரீசைஸ் பண்ணிக்க முடியும் உங்களால். ஸோ நம்ம ஒன்ஸ் இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா, லைக் எத்தனை டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நேரத்தில் காட்டும். ஃபைனலாக நமக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து இது வந்து கொடுப்பாங்க, ஒரு டாக்குமெண்ட்டு, இதில் வந்து நம்மளோட முழு விவரமும் கொடுத்துருப்பாங்க, நம்ம நம்ம கொடுத்த எல்லா விவரத்தையும் கொடுத்துருப்பாங்க, எக்ஸப்ட் நம்ம இன்னும் ஃபீஸ் மட்டும் பே பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ ஒன்ஸ் இதை சரிபார்த்துட்டு நீங்கள் வந்து பார்க்கணும். அதுக்கடுத்து என்னென்ன லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதையும் வந்து இந்த இடத்துல ரொம்ப கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல கடைசியாக நம்ம என்ன பண்ணணும், டிக்ளரேஷன் கொடுக்கணும். டிக்ளரேஷன் கொடுத்த பின்னாடி ஃபைனலாக கன்ஃபார்ம் கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல 4-5 தடவை கேட்குறாங்க, அதாவது இந்த இடத்துல ஐ அக்ரின்னு சொல்லிட்டு. என்னன்னா ஃபஸ்ட்டு நம்மளோட ஃபீ பே பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எத்தனை தடவை வேணாலும் இதை எடிட் பண்ணிக்கலாம், அதில் எந்த ஒரு குழப்பமும் இல்லை. ஸோ ஒன்ஸ் ஃபீ பே பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நல்லா வெரிஃபை பண்ணிவிட்டு அடுத்த இடத்துக்கு போங்க, அதுதான் வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ் அக்ரின்னு ப்ரொசீட் கொடுத்துட்டு, ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை வந்து சரிபார்க்கும் பட்சத்தில் இதை நகல் எடுக்கணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் பிரிண்ட் அவுட் எடுத்து அதை வந்து நல்லா கிளியராக வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அகைன் ஒரு தடவை வார்னிங் மெசேஜ் கொடுக்குறாங்க, இதெல்லாம் கரெக்டுன்னு நான் ஒத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அதையும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு, ஸோ இதெல்லாம் ஒரு காப்பி எடுத்து வச்சுக்க சொல்கிறாங்க. பார்த்துட்டு ஃபைனலாக அந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க, ஸோ ஐ அக்ரி அப்படி சொல்லிட்டு. அந்த இடத்துலையும் நீங்கள் பேக் டு எடிட் போய்க்கலாம். ஸோ பேக் டு எடிட் போனால் அந்த அல்லது டேஷ்போர்டை கிளிக் பண்ணி நீங்கள் பின்னாடி போய்க்கலாம். நீங்கள் நெக்ஸ்ட் பேஜ் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் வந்துடும். பேமெண்ட் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம், அதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அண்டு நான் வந்து பேங்க்கில் போய் பே பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது, ஆன்லைனில் மட்டும்தான் பே பண்ண முடியும். நீங்கள் வந்து நெட் பேங்கிங்கோ இல்லை கார்டு வச்சோ இல்லை ஜிபே மூலமாகவோ இல்லை வேறு ஏதோ ஒரு ஃபோன்பே ஏதோ ஒரு விஷயத்தினாலையோ நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். அண்டு ஸோ இவ்வளோ தான். இதுக்கப்புறம் முடிச்சோம் அப்படின்னா அப்ளிகேஷன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படி சொல்லிட்டு வந்துட்டு நமக்கு ஒரு மெயில் வந்துடும், நமக்கு வந்து அந்த மெசேஜும் வந்து நமக்கு கிடச்சிரும். அண்டு சப்போஸ் ஒருவேளை நீங்கள் எடிட் பண்ணணும் ஃபீ பே பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படின்னா இந்த இடத்துல டேஷ்போர்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இந்த டேஷ்போர்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு போகும். இந்த இடத்துல வந்து நீங்கள் அப்ளிகேஷன் வந்து எடிட் பண்ணிக்கலாம் அல்லது பேமெண்ட் வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும் கொடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். லாக் அவுட் பண்ணிட்டு திரும்பியும் கூட நீங்கள் லாகின் பண்ணி மிச்ச எல்லா விஷயத்தையும் மாற்றிக்க முடியும் உங்களால். ஸோ இது வரைக்கும் பண்ணிடுங்க. ஸோ அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆயிடுச்சு, கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன், நல்லா படிங்க. அண்டு நம்மளோட சிக்ஸ் ஓ கிளாஸில் இதுக்கான கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு. சிக்ஸ் ஓ கிளாஸ் எப்பவுமே உங்களுக்கு வந்து இந்த ப்ரிப்பரேஷன் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்டு நம்மளோட சிக்ஸ் ஓ கிளாஸில் தமிழ், இங்கிலீஷ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எஜுகேஷன், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு. சப்போஸ் இந்த சப்ஜெக்ட் இல்லாத நீங்கள் வேற ஏதாவது சப்ஜெக்டாக இருந்தீங்க அப்படின்னா பேப்பர் ஒன்று வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அண்டு இந்த ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ரெகுலராக லைவாக இன்ட்ராக்டிவாக இருக்கும். அந்த ஸ்டடி மெட்டீரியல் பொறுத்தவரைக்கும் பிரிண்டராக வந்து உங்களுக்கு கிடைக்கும், இதுக்கான ஆப்பும் இருக்குது, இதில் வந்து நீங்கள் ரெக்கார்டிங்ஸ் பார்த்துக்கலாம், அந்த இதுலேயுமே நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். அட்மிஷன் ரிலேட்டடான கொரிஸ்க்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அண்டு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் கால் பண்ணுங்கள். அட்மிஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்டு அப்ளை பண்ணுறப்போ ஏதாவது டவுட்டு அப்படின்னா நீங்கள் வந்து டவுட்டோடு அப்ளை பண்ண வேண்டாம், தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன், நல்லா படிங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.